Ebbene, in armonia vedere la faccia di questa moglie a tratti, dopo quello che non manda a Esso per il mamma di male, ma per vedere un po' di rompere le calce, vi crei, cattura e valore che carate calce, vi crei, in aggiungate di mese, esso per il mamma di male, esso Cristo, mamma di male, ma che sto di rompaccia, we praise you Lord, we worship you Lord, and we inglese na nama ke, and we open the grand dagapan and they were chitta in the varkle, mutrilum, nerevedu badiyama na parati karam dagapan, and we kuri vinji nerevu kaga, mother to the karam and we is so the namati nana, and we over the devil praying with bridaka, villa the badiyama na chibi karam dagapan, for a bit of the kolame, what he left in there, is so the namati chibi karam, jiva nama 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 Thank you.
Yeah.
سنجد المسلمين
Padina olan bir sanki dönem. Ama sanki de üstüne Padina olması. சங்கீதம் 14 சங்கீதம் தேவன் இல்லை என்று பகிச்சட்டவன் தன் யுத்தத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவறுப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் நிறுவனம் இல்லை. No darkness from the heaven upon the children of men who see if there is any that understand and seek good God. எல்லாரும் மலிவிலகி ஏகமாய் செத்து போனார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. Of all the workers of iniquity and knowledge, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் மீனவுடைய சந்திதியோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம் தகப்பனே, தேவன் இல்லை என்று மதிக்கற்றோர் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார். ஆண்டவரே, தேவனை கர்த்தர் தாமே ராஜா, ஒரு கூட்டமாக உங்களை தேடும்படியாக நீங்க அழைத்து வந்ததற்காக கர்த்தருக்கு கொடுக்கிறேன். விசுவாசிக்கிறவனே, விசுவாசிக்கிறவனே, நான் இருப்பதும் நிர்மூலம் ஆகாத இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை தகப்பனே. காலைதோறும் ஒரு கிருபை உங்க வாழ்க்கையில புதிதாக விளங்குவதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறவங்கத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவினால் எல்லாம் கூட எழுபதும் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர்களுடைய நீதி கணக்குக்குள்ள ஆண்டவரை சபையாக ஒப்புக் கொடுக்கிறேன். தன்னுடைய ஒரே பேரான துமான விசுவாசிக்கிறவன் எல்லாம் அவன் கெட்டு போக்காமல் நீதிக்கு அடிபடிக்கு நீங்க தந்தவர்கள் ஏக சுதனுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகவல் விசுவாசிக்கிறவங்க. அப்பா, இந்த காலவேளையில தேவனை கற்று தாமே திக்கற்றதாக விடாத அன்பு தேற்றமான பரிசுத்தாக ஒரு சபைக்கு நீங்க துவாரமாக தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகவல் விசுவாசிக்கிறவங்க. இந்த பாரத தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், க்ஷேமத்துக்காக ஜெபிக்கிறேன், வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறேன். கத்துடைய கருத்துக்குள்ள தேசத்தை சமர்ப்பணமாக ஒப்புக்கொள்கிறவங்க. ஜீவனுள்ளது விசுவாசிக்கிறவங்க சென்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு செபத்தின் தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இந்த தபஸ் நாட்களுக்கு பிறகு மற்றும் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் உடைய முக்கியமான மையமும் ஈஸ்டருடைய தலைப்பாக இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்பாக சீடர்கள் எல்லோருமே ஜபத்தில் என்ன பண்ணாங்க, தரித்திருந்தோம் விசுவாசிக்கிறாங்க. அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பி கொள்வது ஒன்றாம் அதிகாரம் எல்லாவற்றையும் குறித்து அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள். சோ நம்ம எல்லோருமே இப்பொழுது எதுக்காக காத்திருக்கிறோம் தெரியுங்களா? வாசிக்கொழுது அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, 40 நாள் அளவு
தேவனுடைய சமூகத்துல என்ன செய்யறாங்க காத்து இருக்கிறாங்க. சோ பெந்தகோஸ்ட் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா மறுபடியாக கிரேக்க மொழி 50 என்ற வார்த்தைங்க பெந்தா என்ற வார்த்தை. சோ இந்த பெந்தகோஸ்ட் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா 50 நாளுக்காக ஒரு கூட்டமானது என்ன செய்திருக்கிறாங்க கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. சோ இந்த நாட்கள் என்ன நாட்கள் பாத்தீங்கன்னா காத்திருக்கிற நாட்கள் கர்த்தருக்காக பொறுமையோட. ஏன்னா எல்லாருமே ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு ஏன்னா அப்படிதான் நோ ஈஸ்டருக்கு பிறகுதான் தேவனுக்கு முன்பாக காத்திருக்கணும். முன்பாக நேரத்தை செலவழிக்கிற மாதங்களாக இருக்குது. சில மாதங்களும் பார்த்தீங்கன்னா ஜபத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க தரித்திருந்தாங்க. Lose your focus on God. கர்த்தர் மேல் இருக்கிற அந்த ஆர்வு கர்த்தர் மேல் இருக்கிற அந்த பற்றுதல் கர்த்தர் மேல் இருக்கிற அந்த நோக்கமான காரணத்தை என்ன பண்ணாதீங்க விட்டு விடாதீங்க. Let's not be a cultural Christian. ஏதோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவராக நாம் இருக்கிறது வேண்டாம். நாம் உறவாடுகிற கிறிஸ்தவராக இருக்கணும். சொல்லுவாசிகள் எப்படி இருக்கிறனே உறவாடுகிற கிறிஸ்தவராக அதான் வருஷம் எவ்வளவு அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. அவர் பாடு பண்ண பின்பு 40 நாள் ஆகும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களை அவர்களுடன் பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தரங்களில் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக உயிரோடு இருக்கிறவராக என்ன செய்திருக்கிறார்கள் மறைத்து போனதாக வரலீங்க எப்படி வந்தார்களா சொற்களாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பாத்தீங்கன்னா மூன்றாம் நாள் இருந்தாரு ஜனங்களுக்கு வெளிப்படுத்தாரு அதுக்கு போயிட்டாரு இரவும் பகலும் எங்க செல்வாங்க தேவ பிள்ளைகளுக்கு உறவாடி இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி நிறைய ரகசியங்களை பேசியிருக்கிறார். அநேக காரியத்தை அவர் உயிரோடு இருக்கிறத போல என்ன செய்திருக்கிறாருங்க வெளிப்படுத்த விசுவாசிக்கிறாங்க. கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை பிறப்பு இறப்பு அவருடைய உயிர்த்தெழுப்பு விசுவாசிக்கிறவங்க கிறிஸ்துவனுடைய அடித்தளமே இந்த மூணு தான் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. அதுதான் நம்முடைய சபையில இயேசப்பா வந்துட்டு இன்னும் சிலுவையில தொங்கிட்டு இருந்த மாதிரி இல்லை. நீங்க மற்ற சர்ச்சுக்கு நீங்க போய் பாருங்க சிலுவையில் என்ன பண்றாங்க இயேசப்பாவை இன்னும் தொங்கிட்டு இருக்கிறார். அவருடைய கீழே இயற்கையை உள்ளாம வாடா நீ என்ன எங்க இருந்த இயேசப்பா சிலுவையில இருந்துன்றார். தட் இஸ் வெரி ராங் வன். அது செய்யக்கூடாது தப்பு. அவரு உயிர்த்தெழுந்து என்ன பண்றாங்க பாடுபட்டா மறைத்தா மூன்றாம் நாள் என்ன செய்யறாங்க அந்த சிலுவையும் காலியா இருக்குது அவர் வைக்கப்பட்டிருக்கிற கல்லறையும் என்னங்க இஸ்ரேலுக்கு இன்னைக்கு பொறுத்து ஒரு வாய்ப்பு கிடைச்சாரு. நீங்க போனீங்கன்னா இந்த கார்டன் டூம் என்ற ஒரு இடம் பியூட்டிஃபுல்லான இடம் அந்த இடத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்கும் போது திஸ் ஜீசஸ் இஸ் ரிசன் இந்த இயேசுவானவர் மகனத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க உயிர்த்தெழுந்தவர்களையும் எழுதப்பட்டு வாசிக்கிறவங்க என்ன ஒரு அற்புதமான. அப்போ தேவனை கருத்து நமக்கு தந்திருக்கிற சமூகத்துல நீங்களும் நானும் தரித்திருக்கும் ஜனங்க அந்த ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆளு காப்பாத்தாருன்னு சொல்லலாம். அந்த நபர் என்ன காணப்படவில்லை அப்படின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துல இந்த நாட்கள் என்ன நாட்கள் என்ன காத்திருக்கணும். காத்திருப்பது என்ன தனித்திருக்கணும் விசுவாசிக்கிறவங்க வாசிக்கிறது கேட்கும் போது என்ன வாசிக்கிறாங்க அன்றையும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது என்ன கிடைக்கும் சபையானது யாருக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம்
அப்படியே பொறுமைக்காக காத்துட்டு நாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய பொறுமைக்காக என்ன பண்றீங்க? See, this is not second coming of Jesus. நீங்க தயவுசெய்து நீங்க அது மறக்காதீங்க. இது இரண்டாவது வருகை நீங்க நினைக்காதீங்க. This is a secret coming of Jesus. இந்த வருகை உலகத்துக்காக வரல. இந்த வருகை யாருக்கு வருகிறாங்க? சபைக்காக வருகிறார். ஆமா, உலகத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும், உலகத்துல ஒரு பெரிய செய்திகள் போகும். கிறிஸ்தவர்கள் என்னங்க மறைந்து விட்டார்கள், கிறிஸ்தவர்கள் யாரும் இல்ல அப்படிங்கிற பெரிய ஒரு செய்தி நடக்கும். அன்னைக்கு யூஷுவலா இருக்கிற ஒரு பேர் போலதான் இருக்கும். இருக்கிற எல்லாரும் என்ன நேரத்துக்குள்ள மின்னலுடைய வேகத்தில் என்ன எல்லாருமே மறைஞ்சு போயிடுவாங்க. மறுபடியாக ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. உலகம் கேட்காத அளவுக்கு, உலகம் இதுவரைக்கும் கேள்விப்படாத அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். வருகையும் சீக்ரெட் கமிங், ரகசியமாக வருகிற வருகையும் ரெண்டு ஒண்ணு கிடையாது. இந்த சீக்ரெட் கமிங் பாத்தீங்கன்னா, ரகசியமாக வருகிற வருகை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்பாக அப்படின்னா அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்பாகவே என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக சபை என்ன பண்ணிடுவாங்க, எடுத்துக்கொள்வாங்க. அந்தி கிறிஸ்துக்காக உலகமே காத்து கொண்டிருக்கிறது. ஒன் கவர்மெண்ட், ஒன் யூனிட்டி, ஒன் கரன்சி, இவைகள் வார்த்தை எல்லாம் நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க, விசுவாசிக்கிறாங்க. சோ அந்தி கிறிஸ்து எப்போ வெளிப்படுமா? யாரு அந்தி கிறிஸ்து? அவருடைய ரோல் என்ன? முதல் முறையாக அவனுடைய வருகை இனமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய சமாதானத்தை அவன் கொண்டு வருவான். அந்த சமாதானத்தை கொண்டு வருகிற இனமா இருப்பாங்க, ஒரு ஊழியக்காரனாக சேவகராக இருப்பான். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல என்னங்க, பல 60 நாட்கள் எது விரோதமாக இஸ்ரேலுக்கு விரோதமாக நின்றுதோ அவன் கொண்டு வந்த சமாதானத்தின் தூது மூலமாக, சமாதானத்தின் வார்த்தை மூலமாக அங்க ஒரு தேவாலயம் கட்டப்படும். இதுதான் அவர்கள் நம்புகிற நம்பிக்கை. இந்த தேவாலயத்தை கட்டுகிறதுக்காக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், எல்லா காலத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, முன் குறித்து ஆயுதமாக வைத்திருக்கிறாங்க. ரோம்ல கட்ட போறாங்கன்னு சொன்னீங்கன்னா எங்க நம்பாதீங்க. அப்போஸ்தலன் பவுலுடைய ஊழியம் கடைசியாக ரோம்ல முடிந்ததுனால அந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க, ரோமர் ஆட்சி இருந்ததுனால அங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் ரோமன் கத்தோலிக்கம் என்ற வார்த்தை வருகிற நாட்கள் பார்க்கிறோம். ஆனா வேதத்தின் அடித்தளத்துல நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா, எருசலேம்ல தான் அந்த செய்தி ஸ்டார்ட் ஆயிடுது. என்ன பண்ண போறாங்க, தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவான். உலகமே அவனை ஆச்சரியமா பார்க்கும். உலகம் இதுவரைக்கும் பார்க்காத அற்புத காட்சிகளை அவன் கொண்டு வருவான். 3 வருஷ காலகட்டத்தின் நேரத்துல பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாயிருக்கும் இஸ்ரேலுக்குள்ள. ஆனா அடுத்த 3 வருஷ காலத்துல என்ன இருக்குங்க, பயங்கரமான கொடூரமான விஷயங்கள். இஸ்ரேல் எதை ஸ்தாபிக்கப்பட்டதோ அதோட நம்பிக்கை எல்லாம் ஒண்ணுமில்லாத எந்த மேசையாக அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. கடைசி அவங்க சந்திக்கிறது யாரும் தெரியுமா, ஹீரோவை சந்திக்க மாட்டாங்க, ஒரு வில்லனை சந்திப்பாங்க. வில்லன் ஹீரோ வேஷத்தை என்ன பண்ணுவாங்க, ரொம்ப நாளுக்குள்ளேயே 3 வருஷ காலகட்டத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வருவான். கடைசியாக அவனோட சுயரூபத்தை கொண்டு வருவான். வாசிக்கிறவங்க, அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசித்து அவனுக்குள்ள ஒரு குருசி என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தி கொண்டான். அதுக்கு பிறகு எல்லோருமே அவன மனங்க தக்க மாறப்படும். இதுதான் கிறிஸ்துடைய அடித்தளமாக இருக்கு நம்பிக்கை. விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறீங்களா? சோ எப்ப போயிட்டு நம்ம எங்க இருக்கிறங்க, கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கும். சபையானது என்ன செய்கிறாங்க, பரிசுத்தாவியானவர்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக. சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா, வெயிட் ஃபார் தி ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்தாவியானவர்களுக்காக காத்திருங்க. அவர் உங்க மேல அக்னி ஜுவாலையாக இருக்கிற பிரசன்ஸ் அவர் உங்க மேல ஊற்றுவார். விசுவாசிக்கிறவங்க, விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவருக்காக தாகம் உள்ளவர்களாக மாறுங்க. ஆண்டவருக்காக பசி தாகம் உள்ளவர்களாக மாறுங்க. தேவ ஆவியானவரே, என்னுடைய வாழ்க்கையை நீங்க முற்றிலும் நிரப்பும்படியாக. ஏனோ தானம் ஜீவிக்காதீங்க. விசுவாசிக்கிறவங்க, அதான் வசனம் சொல்லுது. அந்த நாட்களிலே
நீங்கள் சில நாளுக்குள்ள பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் எங்க விட்டு போகாதீங்க எங்க விட்டு போகாதீங்க ரோமை விட்டு போகாதீங்கன்னு சொல்லுங்க எருசலேம் நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ரோமா தான் ரோமுடைய வரலாறு தெரியாது ரோம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது தெரியாது யார்கள் ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு தெரியாது யார் ஆட்சியில இருந்தாலும் தெரியாது ஆனா ரோம் அதை பத்தி நிறைய பேரு கனமாக கீர்த்தியாக நினைக்கிறேன் ரோமில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தலத்தை வச்சு போவாதீங்க ஜெபத்தின் ஸ்தலத்தை வச்சு காத்திருக்கிற ஸ்தலத்தை வச்சு முழங்கால் படிக்கிற ஸ்தலத்தை வச்சு தயவு செய்து போவாதீங்க ரசம் சொல்லுது பாருங்க அப்படியே ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று எதுக்கு காத்திருக்க சொல்கிறாரு வாக்கு தத்துவத்தின் வார்த்தைனா நிறைவேறும்படியாக எதுக்கு சபையானது நீங்க தேவனுக்காக காத்திருக்கணும் எதுக்கு காத்திருக்கணுங்க அவருடைய வாக்கு தத்துவத்தின் வார்த்தை வேற மூலியமா இல்லைங்க ஒரு அதிபதி மூலியமாக இல்லைங்க என்னதுங்க ஒரு ராஜா மூலியமாக இல்லைங்க உங்க மூலியமாக ஆண்டவர் ஸ்தாபிக்க வாசிக்கிற நீங்க இல்லைன்னு சொன்னா அந்த வார்த்தையா வருங்க நிறைவேறாது சோ என்னுடைய சிம்பிள் கேள்வி உங்களுக்குள்ள எத்தனை பேர் பரிசுத்தாவியாருடைய ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறீங்க தண்ணீர் ஞானஸ்தானத்தை பத்தி கேட்கல அது ஊழியக்காரங்க தந்துட்டாங்க நீங்க கேச்சீங்க தந்தாங்க நீங்க ஆண்டு இருக்கும் அறிக்கை செய்தீங்க நான் ஒரு பாவி என் பாவத்தை என்ன பண்ணுங்க மன்னிங்க உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் மூன்றாம் நாள் ஆண்டவரே எனக்காக நீங்க மறைத்து மூன்றாம் நாள் என்ன பண்ணீங்க உயிரோடு இதை என்ன பண்ற மனப்பூர்வமாக விசுவாசிக்கிற சொல்லுங்க தேவனுடைய என்னதுங்க ராஜ்யத்துக்கு ஒரு அங்கத்தினராக மாறுங்க ஒரு மெம்பரா நீங்க மாறுங்க இப்ப நீங்க மெம்பரா இருக்க கூடாதுங்க நீங்க என்ன மாறுங்க சொந்தக்காரனா மாறுங்க இது வசனம் சொல்கிறது நீங்க எல்லோருமே எதை பெற்றுக் கொள்ளுங்களா பரிசுத்தாவியாருடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னது ரொம்ப சிம்பிள் நீங்க எல்லோருமே பரிசுத்தாவியாருடைய ஞானஸ்தானத்தை பெற்றீங்களா என்ன பரிசுத்தாவியாருடைய என்ன ஞானஸ்தானத்தை பெற்றீங்களா தண்ணீரோட உண்டான ஞானஸ்தானத்தை பெற்றீங்க நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்துக்கு என்னவா மாறணும் என்னவோ மாற வேண்டியதாக இருக்கும் நாம் சொந்தக்காரங்க மாறணும் இப்ப என்னவோ மாறிட்டோம் கேள்விக்குரிய என்ன கேள்வி எப்போ நான் இந்த அனுபவத்தை வரல என்ன அனுபவங்க பரிசுத்தவரோட ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை வரலையோ நான் பரலோக ராஜ்யத்துக்கு என்னங்க ஒரு மனுஷன் ஜலத்தினால ஆவியினால பெறாத வெற்றா அவன் தேவோட ராஜ்யத்தை சுகந்தரிக்க மாட்டான் நான் சொல்லப்பா வசனம் சொல்லு வாசிக்கிறவன் ஒரு மனுஷன் ஜலத்தினால ஜலத்தினால எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க எல்லாரும் ஞானஸ்தானம் இப்போ என்ன எடுத்து எடுக்கணுங்க ஆவியில எடுக்கணும் அந்த ஆவியை எடுக்கிறதுக்கு தான் நாம் எல்லாருமே என்ன பண்றது ஆண்டு கிட்ட காத்திருக்கிறோம் காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு புது வைத்திருக்கிற காலம் இருக்கிற எல்லாருமே என்ன இருக்குதுங்க ஒரு காலம் இருக்குது இது பெற்றுக்கொள்ளத்தக்க என்ன இருக்குதுங்க நான் உண்மையா விசுவாசிக்கிறேங்க ஒரு உணவை செய்யறதுக்கு அது காலம் அது சாப்பாடு மாறிடும் அது பொய்யான விஷயம் அந்த உணவை செய்யறதுக்கு கரெக்டான என்ன கொடுக்கணுங்க நெருப்பு என்ன பண்ணுங்க நெருப்பு கொடுத்தீங்கன்னா என்ன அந்த பொருள் என்ன உணவாங்க ஒரு சின்ன கேன்ல வச்சுட்டு நம்ம எல்லாருமே இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவோம்னு சொன்னா எப்படி இருக்கு மேடிக்கைக்கு என்ன வாக்குங்க சோ உங்களுக்குள்ள அந்த ஃபயர் உங்களுக்குள்ள அந்த அக்னி தாக வேணும் சும்மா மாவியானவர் வருவாரு வருவாரு வரமாட்டார் அதுக்கு என்ன இருக்குதுங்க ஒரு தாகம் வேணும் ஒரு பசி தாகம் வேணும் எதுக்கு மேல தேவரிய ராஜத்தின் பசு தாவியானவர்கள்
இந்த அக்கறை உங்களுக்கு கூட வரும்போது என்ன பண்ணுங்க, சுத்தரிச்சு இயேசுவின் நாமத்தில். எதை சுத்தரிக்கும்? நல்ல விஷயத்தை அல்ல. எதை சுத்தரிக்கங்க? நம்முடைய கோபங்கள், தேவனுக்கு செல்லக்கூடாது என்பதான மதில்கள், அவிசுவாசத்தின் காரியங்கள், இதெல்லாம் என்ன செய்யுங்க? சுத்தரிக்கப்படும். வரும்போது நீங்கள் என்னுடைய அழைப்பு கொடுக்காத வருவாராங்க. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது, சோ அழைப்பே கொடுக்காத எங்கிட்ட வாங்க ஆண்டவர் சொன்னா வருவாரா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்காமல் உங்களோட ஜீவிதத்துல வருவாரா? நீ ஞானசன தொட்டில மௌனமா நீங்க முழுக்க ஏன்ச்சிட்டானா ஆயிடுமா? நீ என்ன செய்தீங்க? அறிக்கை என்ன அறிக்கைத்தீங்க? பாவம் என்ன பண்ணீங்க? அதே போலதான வரும்போது என்ன செய்வீங்கன்னு சொல்லுறீங்க பாருங்க. என்ன பலவீனம்? ஆண்டவர் இடத்து மகேசும் நாமத்தினா இருக்கிற இடம் எருசலேம், அதுக்கு பிறகு தான் என்னதுங்க? யூதேயா, அதுக்கு பிறகு சமாரியா. யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி, அதுக்கு பிறகு தான் எங்க போதுங்க? சோ முதலாவது உங்ககிட்ட ஆரம்பிக்கப்படும். நாம என்ன ஜெபிக்கிறோம்? உலகமே மாத்திருங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை பார்த்து கேட்பாரு, பரிசுத்தாவியனோட அனுபவம் இல்ல, பரிசுத்தாவியனோட வாசனை இல்ல, பரிசுத்தாவியனோட பத்தி ஒரு நாள் உனக்கு ஒரு விஷயமும் தெரியாது, உலகமே மாறிடணும், உலகமே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். அந்த அனுபவம் யாருக்கு வேணும்? முதலாவது காத்திருக்கிற அனுபவம் உனக்கு இல்லாத உலகத்தையே மாத்திரம் சொல்ல முடியாது. ஆனா காத்துட்டு இருக்கிற வேலையில பரிசுத்தாவியர் உங்களை இறங்கி வந்துட்டாங்கன்னா உலகத்துக்கு நீ சாட்சியம் பிள்ளையா அவனை கொண்டு போய் பாருங்க. சொல்லி இருப்பாரு. சோ எங்க இருக்கிறங்க? ஃபர்ஸ்ட் எங்க? நம்முடைய ஆவி. சரி, இதே அதிகாரத்துல 13 வசனத்தை எடுத்துக் கொள்ள பார்க்கலாம். அவர்கள் அங்க வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். எங்க ஏறினாங்களா? அவர் எல்லோரும் எங்க ஏறி இருக்கிறாங்க? இந்த மேல் வீடு எங்கங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கடைசி ராபோஷன ஆராதனைய நடத்தின இடம் மேல் வீடு. இது எருசலேமுக்குள்ள இருக்கிற ஒரு வீடு. என்னதுங்க அந்த வீட்டுக்குள்ள மறுபடியாக எல்லோருமே வராங்க. ரொம்ப பெரிய வீடு, சின்ன வீடு நீங்க நினைக்காதீங்க. நேரத்தால 120 பேர் உட்கார அளவுக்கு இருக்கிறாங்க. ரொம்ப பெரிய வீடு வாசிக்கிறவங்க. ஆனா ஆரம்பிக்கப்பட்டது எத்தனை பேருங்க? 12 பேர். ஆனா ஆனா ரெண்டு கொண்டு போகிறார் பாருங்க. அந்த வசனம் வாசிங்க. அவர்கள் அங்க வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள். மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுரும் யாக்கோபும் யோவானும் யோவான் அந்திரேயாவும் அந்திரேயா பிலிப்பும் பிலிப்பும் தோமாவும் தோமா பர்தலமேயும் பர்தலமேயும் மத்தேயும் மத்தே அல்பாவின் குமாரனாகிய யாக்கோபும் யாக்கோபும் செலத்தா எனப்பட்ட சீமோனும் சீமோன் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் யூதாவும் தங்கியிருந்தார்கள். தங்கியிருந்தார்கள் தாயாராகிய மரியாதோடு அவர்களுடைய சகோதரன் கூட அவருடைய சகோதரன் கூட ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் அம்மா மட்டும் கிடையாதுங்க, சீடர்களும் சகோதர சகோதரிகளும் இருக்கிறாங்க. எல்லோரும் என்ன பண்ணி இருக்கிறாங்க? பறித்து இருந்தார்கள். என்ன செய்துட்டு இருந்தாங்களா? என்ன செய்துட்டு இருந்தாங்களா? ஜெபத்துல
ஜெபத்துல வேண்டுதல்ல நீங்க என்ன செய்வீங்க பாருங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துடைய ரொம்ப மையமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஈஸ்டர் ஆராதனை முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு கொண்டாட்டம் அதுக்கு பிறகு என்னங்க கர்த்தருக்காக பொறுமையுடன் எத்தனை சங்கீதம் சங்கீதம் 40 தான் எடுத்துக்கொள்ள பாப்பாங்க சங்கீதம் 40 ஒன்று வாசிங்க சத்தமா வாசிங்க இப்ப கவர்மையா பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா உங்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தான் கேள்வி They were praying and we are playing. அவங்க ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம விளையாடிட்டு இருக்கோம் அதுதான் சொல்ல முடியும் They were praying, we are playing. கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு பரிசுத்தாவியானவங்க என்ன பண்ணாங்க அனுகிரகமாக கூட இருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு 4 விஷயத்த பார்க்க போறோம் இந்த பரிசுத்தாவியானவர் என்ன இடத்துல வர முடியாது எது ஸ்டாப் பண்ணு வாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ டு கோ க்ளோசர் டு காட் என்னை கர்த்தர் கிட்ட போகிறதுக்கு எது ஸ்டாப் பண்ணு சொல்லுங்க யாராலையும் சொல்லு கடவுள் கிட்ட போக கூடாதுன்ற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன ஸ்டாப் பண்ற விஷயம் என்னது பாவம் ஓகே பொறுமை ஓகே நீதிய சாந்தம் ஓகே எல்லாம் ஆவியின் கணிகளை கரெக்டா வச்சுருந்தேன் போறேன் முதலாவது விஷயம் ஒரு மனுஷன் கர்த்தர்கிட்ட போக முடியாது போக ஸ்டாப் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா மன திரும்பு என்னங்க என்னங்க மன திரும்பு தேவனுடைய ராஜ்யம் என்னங்க ஸ்டாப் பண்ணுங்க என்ன ஸ்டாப் பண்ணுங்க மனசு ஞாபகம் திரும்பணுங்க கர்த்தர் பக்கமா திரும்ப உங்க மனசு ஞாபகம் திரும்பணுங்க சரி சங்கீதம் நம்ம மத்தியில வாசித்தா போய் போவோம் மத்தியில சுவிசேஷம் 4 முதலாவது பிரசங்கத்துடைய செய்தியாக தான் கேட்போங்க மத்தியின் சுவிசேஷம் 4 அதிகாரம் 17 வசனம் என்னங்க முதலாவது பிரசங்கம் என்னங்க யாருடைய பிரசங்கங்க இதுவரை யோவான் ஸ்நானகருடைய பிரசங்கம் மட்டும் கிடையாது இயேசுவோட பிரசங்கம் என்னதுங்க மனம் அப்படி என்ன அப்போ நம்ம மனசு தேவனுடைய பற்றுதலா இல்லாதபடினால மனச தேவன் பக்கமா திருப்புங்கள் ஏன் பரிசுத்தாவியார் என்கிட்ட வரல நான் ரட்சிக்கப்பட்டோமாச்சே நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தனால பரிசுத்தாவியார் உங்ககிட்ட வரவாறு நீங்க நினைக்கிறீங்களா நான் நிறைய பாட்டி சொல்றேன் தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதவர்கள் பாவம் தேவனை அவனுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதலாவது தேவன ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவங்களெல்லாம் கொடுப்பேன் சொல்லிருக்கேன் கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுக்காத நீங்க போனீங்கன்னா எல்லாமே எனக்கு பின்னால வருதுங்க எல்லாமே பாவம் சோ மனசுல பண்ண ஆண்டு பக்கமாக திருப்புங்கள் நீதிமொழிகள் ஒரு வசனம் எடுத்துக்கொள்ள பாக்கலாங்க நீதிமொழிகள் புஸ்தகம் 28 The book of Proverbs, chapter 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் மறைக்க சொன்னங்க கிறிஸ்தவனாக இருந்து கூட பாவம் என்ன செய்யறாங்க எப்படிங்கிறது சாத்தியம் நான் கிறிஸ்தவன் நான் சோச்சுக்கு போறேன் தேவனுடைய சமூகத்தை தேடுறேன் நான் தான் கரெக்டா இருக்கிறேனே உன்னுடைய மார்க் நீ போட்டுக்காரு கத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு உங்க மார்க்க நீங்களே எக்ஸாம் எழுதி நீங்க என்ன பண்ணாதீங்க நான் எழுதிக்கிறதெல்லாம் கரெக்ட் நீங்க போட்டுக்காரு என்ன கொடுங்க கத்திருக்கு
Let God work on your life. எனக்குள்ள பாவம் இல்லை என்போமாக நம்மை நாம் மஞ்சுக்குள்ளாக இருப்போம் அவருடைய குமாரன் நமக்குள் ஒன்று யோவான் 1 அதிகாரத்தில் 7-9 வாசிக்கும் முடிவுக்கு நமக்குள்ளே பாவம் இல்லை என்போமாக நம்மை அவங்க மஞ்சுக்குள்ளாக இருப்போம் அவருடைய குமாரன் நமக்குள்ள நீதிபதிகள் ஒரு வசனம் சொல்லுது 28:13 மறைக்கிறவன் நிறைய பேர் என்ன பண்றீங்க பாவத்தை சீக்ரெட் சின்ன வார்த்தை இருக்கு அந்தரங்கமான பாவங்கள் அது ஒருவேளை உடைய வீட்டில் இருக்கிறவங்களா தெரியல ஆனா கர்த்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க ரொம்ப ஸ்கேன் பண்ணி சொல்லுங்க இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கேனர் இன்னைக்கு சங்கீத வாசிக்க கேட்டோம் 14 சங்கீதம் 2 வசனம் தேவன் என்ன பண்றாருங்க மனுபுத்திரத்தை பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பார்க்கிறாருங்க என்ன அப்படின்னா He's got an X-ray eyes, scanner போல அவருடைய கண்கள் உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று தேவன் பரலோகத்துக்கு மனபுத்திரனே கண்ணோக்கி நீங்க சங்கீதம் 14 சங்கீதம் தேடுகிற நீதிமொழிகள் நமக்குள்ள ஒரு பாவம் இருக்கிற பாவம் நம்ம மூடிட்டு இருக்கிறோம் அறிக்கை செய்யணும் நினைக்கிறீங்களா சிந்திய கூட இன்னும் பாவத்தின் கரையை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டு கொடுக்கிற மனுஷன் பாக்கியமான வேதம் சொல்லும் ஏன் பரிசு பாவையான வரல உங்களுக்குள்ள எங்கயோ என்ன பாவம் வாழ்ந்துட்டு இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கங்க பாவத்தை வீட்டிருக்கிற மனுஷன் நல்லாவே இருக்க மாட்டான் அதுதான் ஜெபம் இந்த 120 மக்களும் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா எல்லோருமே கத்தராக இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடிட்டாங்க தன்னுடைய மரணத்தின் தொழுவாயில் என்ன ஒரு சீரனும் கிடையாது ஓடிட்டாங்க ஆனா கத்தராக இயேசு கிறிஸ்து 3 உயிரோடு எழுத வந்த பிறகு அதுக்கு பிறகுதான் நம்பிக்கை வந்த ஒரு குழு ஆனா அவங்க என்ன செய்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க ஏசப்பா நீங்க வந்தீங்களா வாங்க என்ன செய்தாங்க பாவங்களை அறிக்கை செய்தாங்க வசம் சொல்லுது மனக்கசந்த ஆழ்ந்தாரம் என்ன செய்தாங்க மனக்கசந்து அதுக்கு பிறகு அவருடைய ஊழியர் ரொம்ப பிரமாண்டமா போச்சு பாவத்தை உள்ள வச்சுட்டு கூடாதுங்க உங்க ஜெபம் ஜெபத்தை என்ன பண்ணுங்க அப்பா இந்த பாவம் பசு பாவையான வரக்கூடாது நிறையா இருக்குதா திருத்தகரசி புஸ்தகத்துல வசனம் வாசிங்க திருத்தகரசி புஸ்தகம் 30 அதிகாரம் 15 30 15 மற்ற எல்லாவற்றையும் நீங்க வைத்திருந்தா இந்த காலநிலையில கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய மனசு என்ன பண்ணுங்க தேவன் ஏன்னா
ஜபம்னா ஒரு மனுஷனை மாற்றம். எப்படிப்பட்ட ஜபம்?
மனம் திரும்பதலே நிச்சயம். அந்த மூணு விஷயத்தை நீங்க நல்லா பார்ப்பீங்க. என்னங்க மனம் திரும்பு காத்திரு நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. மூணு வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க அந்த வசனத்துல கேட்டீங்களா வாசிங்களே அமர்ந்திருக்கிற நேரத்துல இரு கரங்களை ஜோடிக்கிறீங்க தெரியுமா அமெரிக்கிறது என்ன அமர்ந்து இருக்கிற நேரத்துல உங்களுடைய இருக்கிறவங்களை ஜோடிக்கிறீங்க அப்பா பிதாவே சுவாசிக்கிறவங்க பிரேயருக்கு நீங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எஸ் நான் ஒரு சொல்ல வர விஷயம் நாலு விஷயத்துக்கு நான் ஒரு சொல்ல வர விஷயம் இது ஃபர்ஸ்ட் நாட்டுக்கு முன்பு என்ன செய்யணுங்க அறிக்கை செய்யுங்க சொல்லுங்க சிவன்தான் அறிக்கை செய்த பிள்ளைங்க கர்த்தர் அவங்களுடைய ஜெபத்தை ரொம்ப விசேஷமா கடை செய்கிறாங்க அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானம் கண்ணீர் ஏன்னா நீ ஒரு ஒரு மனுஷன் இடத்துல நீ சொல்லவில்லை வானத்தையும் பூமியும் படைத்தவர்கள விண்ணப்பத்தை சொல்லிட்டு விண்ணப்பத்தை கேட்பவரு என் கண்ணீரை சுகத்தை ஸ்தோத்திரம் உமாவுக்கும் எல்லாம் கொடுங்க ஒரு வார்த்தை நீ வார்த்தை சொன்னால் நாமே ஆண்டு ஒரு வார்த்தை வாழ்க்கை பதிவு நாற்பதாம் அதிகாரம் 31 வசந்த வாசிக்க கேட்டீங்க காத்திருப்பு இந்த தேவ பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக இந்த பெந்தகோஸ்து நாள் வருடத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு என்ன பண்ணுவாங்க வசந்த வாசித்து முடிச்சிருக்கீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறோ மறுபடியும் புது வளர்ச்சிக்காக புதிய பலத்துக்காக விசுவாசிக்கிறீங்களா மற்றவங்க உடைக்கிறீங்க தன்னை தான் உடைக்கப்படுது மற்றவங்க உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல மற்றவங்க உங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்ல கத்தரை ஒண்ணு உடைச்சு ஒண்ணு உருவாக்குறவங்களாக மாற்றம் விசுவாசிக்கிறவங்க பிரேயர் விட்டு கொடுக்காதீங்க யாருக்காக எதுக்காக விட்டு கொடுக்காதீங்க ஆனா அவங்க மன திரும்புதலின் ஜெபம் மிகவும் இனதுமையா சபையே நம்ம எல்லோருமே என்ன செய்யுங்க மன திரும்புதல் ஜெபம் செய்யுங்க நினைவை பட்டணத்தை கத்த என்ன செய்யறாங்க மன திரும்புதல் மூலியமாக என்ன செய்யறாங்க மாற்றினார்
அதேலே பொழுதா ஒரு ஜெபத்தை நாம செய்வோம் ஜெபிப்போம் மூன்றாம் கவி வந்து Feel a fresh in our life.
இன்னைக்கு செய்கிற ஆண்டவரே நம்ம பாவிகள் ராஜா உம் பாவங்களை மன்னித்து உம் பிள்ளையாரை ஏற்றுக் கொள்ளுமாறு பரிசுத்தாவியை நிறுத்துவதை தடை செய்யாதே பரிசுத்தாவின் ஒவ்வொருத்தரும் பிள்ளைங்களை சொத்து தகவல் ஆண்டவரே உலகத்தை எல்லாவற்றையும் எழுந்து கொண்டிருந்தான் பரிசுத்தாவியான மட்டும் ஆண்டவரே ஆண்டவரை உங்களை பார்க்கிறதாக நம்பதாக சிறகிறதாக ஆண்டவரை நோடு இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது தகவல் விசுவாசிக்கிறதாக விசுவாசிக்கிறதாக நீங்க வரத்தை அந்தவர்களுக்கு தீர்க்க தரிசனத்தின் வரம் நவமான பாஷத்தின் வரம் சுகமாகிற வரம் அநேக வரங்கள் இருக்குது தேவனை கற்று நீங்க விருப்பப்பட்டு என்ன பண்றாங்க உங்களுக்கு விசுவாசிக்கிறவங்க சொல்லிடுறாங்க கொடுக்கிற நேரம் காணிக்கைகளை எடுத்துக் கொடுங்க இந்த வாரத்தின் கூட்டங்கள் நாளைக்கு சர்ச்சில் பிரேயர் இருக்கும் தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க சாயங்காலம் 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் சர்ச்ச பிரேயர் இருக்கு ஒவ்வொரு வாரமும் நான் சொல்லிடுதான் ஜெபமே ஜெயம் இயேசுமே ரத்தமே ஜெயம் சோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசேஷமாக சபைக்காக சபை மக்கள்களுக்காக அவங்களோட பிசினஸ்களுக்காக ஊழியர்களுக்காக வேலைகளுக்காக நான் என்ன பண்ணுறேன் ஜெபிக்கிறோம் தேவனை கத்துத்தானே காலையிலே வாழ்க்கை செய்திருக்கிறோம் விசுவாசிக்கிறவர் தான் சவக்கல்லை யாருக்கு கூட்டங்கள் பேசிட்டு முக்கியமாக ஒரு டிவி அவசியமாக இருக்கிறது மேல உட்கார்ந்து எதுவுமே டிஸ்பிளே தெரியலன்னு சொல்லிடுறாங்க சோ நான் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த வாரத்தை நான் சொல்லியிருப்பேன் வெறும் எனக்கு சத்தம் மட்டும் மேலே கேட்குது அதை தவிர்த்தீங்கன்னா நீங்க வேற எதுவுமே இல்லை நீங்க தான் உட்கார்ந்து கீழே ஒரு டிவி வச்சுட்டு இருக்கீங்க சிங்க இருக்கிற ப்ரொஜெக்ட் ரூம் சோ ரெண்டு ப்ரொஜெக்ட் ரூம் அங்க போயிட்டு இருக்குது சோ கடந்த வாரத்தில் சொல்ற ஃபீச்சர் ஒரு 1000 ரூபீஸ் டிவி ஊழியத்துக்காக தந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாத சிஸ்டர் சாந்தி ஒரு வாட்டி கொடுத்த பிறகு அவங்களுக்கு திருப்பி நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது டிவி ஓடுச்சுன்னா சரி பேசிக் ரொம்ப கம்மியான ரொம்ப வேலை மதிக்க முடியாது சும்மா ஒரு சின்ன குறைவாக இருக்கிற விஷயம் பட் நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா மீடிக்கு நம்ம என்ன பண்ண சோ நமக்கு கிட்டத்தட்ட மேல ஒரு 2 TV போட வேண்டியதா இருக்குது சொன்னாங்க 65-inch TV தேடிட்டு இருக்கிறோம் சோ நீங்க ரைஸ் செய்து உங்களுடைய ஐடியா நான் எதனா ஒரு டிவி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஐடியாவை சேஞ்ச் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆசை தான் அந்த தொகையை நீங்க தந்துருங்க அந்த தொகையை கூட நான் என்ன பண்ணுறேன் இந்த தொகையை போட்டுட்டு ஒரு அற்புதமான டிவி நாங்க
வாங்கிறதுக்கு முயற்சி இருக்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா 70,000 வரைக்கும் வருது, சோனி பிராவியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 100,000 நாங்கள் நிறைய சர்ச் பண்ணிட்டே இருக்கிறோம். லிட்டில் ஜான் எல்லாம் ஒர்க் பண்ணியே இருக்கிறோம், டெய்லி அதை பத்தி டிஸ்கஸ் பண்றோம். யாரெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் இருக்காங்க, பெங்களூர்ல எவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரு சின்ன டிவி காலையில் காசு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட மாட்டாங்களோ. ஒரு வீட்டுக்கு வாங்குற பொருள் 10 வாட்டி யோசிக்கிறோம். இது ஆண்டுடைய ஆலயத்துக்கு வாங்குற ஒரு பொருள் பெஸ்டா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக நாங்கள் யோசிக்கிறோம். அதுக்காக தேவனை கத்த விருப்பம் உள்ளவங்க தயவு செய்து என்ன பாருங்க, நீங்க டிவிக்காக ஒரு தொகையில் மிகுந்து தாழ்ந்த கொடுக்க முடியாது ஏற்றுக்கொள்கிற கத்த நிச்சயமாக உங்களை உங்க குடும்பத்தில செய்வாங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஏதோ தானே இருக்காதிங்க, நீங்க கீழே உட்கார்ந்து வச்சுருந்தாலும் உங்களுக்கு தெரியல, மேல உட்கார்ந்து தானே அவங்களுக்கு தானே அது அப்படின்னு யோசிக்கிறாங்க. எல்லாருக்குமே என்ன மிகவும் ஏன்னா ஒரு வசந்தத்தை எடுத்து கொடுக்கும் போது உங்களுக்கு அதெல்லாம் போய் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மேல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, எதோ முன்னாள் உட்கார்ந்து வச்சுருந்தோம் பரவாயில்ல பால்கனியில, ஆனா பின்னால் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. இட்ஸ் அ வெரி ஹார்ட் டைம். அது மட்டும் இல்லாம ஒரு ஏசி வர வாங்கி கொடுக்கணும். சோ வி ஆர் திங்கிங் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ். ரெனோவேஷன் நடக்கும், 10-12 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம சேஞ்ச் பண்ணோம். சோ 12 இயர்ஸ்க்குள்ள இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும். சோ இதுல ஃபர்ஸ்ட் திங் எங்களுடைய அட்டம் பாத்தீங்கன்னா டிவி, அதுக்கு பேருக்கு வந்து எங்களுடைய கேமராஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறோம். கேமரா பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் கேமரா. சோ டிவியே இவ்வளவு தொகையை போகும்போது அதெல்லாம் பெரிய பெரிய தொகை. பட் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் யாவற்றும் என்ன பண்ணுவாங்க, அது செய்து தரணும். விசுவாசிக்கிறவங்க நிறைய பேரு கலரையை வந்துட்டு போய் பாக்குறதுல உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்ல நான் வாங்கிக்கிறேன். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கலரை சர்ச் வருஷந்தோறும் வரி பணம் கட்டிட்டு இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கலரை என்ன செய்யறாங்க, வரி பணம் கட்டிட்டு இருக்குது. நீங்க போயிட்டு கலரை கட்டி இருக்கிறீங்க, செய்து இருக்கிறீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், சபை அது உங்களுக்கு தந்திருக்குது. எஸ் ஃபைன். ஆனா என்ன பண்றீங்க, சர்ச்சுக்கு ஒரு சந்தா பணம், ஒரு வரி பணம் கட்டுறது. அவங்க என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, அடுத்த நாள் ஆனா எமர்ஜென்சிக்கு அங்க அனுப்பும் போது சர்ச்ச ரெக்கார்ட்ல பாக்குறாங்க, எத்தனை வருஷம் நீங்க கட்டல, எவ்வளவு ரூபாய் நீங்க கட்டலன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, புதுசா என்னதுங்க ஸ்டாப் பண்ணிருக்காங்க. உள்ள என்ன பண்றீங்க, நீங்க பணம் உள்ள நீங்க வந்துட்டு வெற்றியாளருக்கு ஒரு 6,000 ரூபாய் நீங்க கட்டுறீங்க, ஒரு பொட்டி வாங்குறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்க வாங்கிக்கிறீங்க. ஆனா அந்த எடுத்துக்க வேண்டிய வரி பணத்தை நீங்க கட்டுறது, எல்லாம் பேயிங் டாக்ஸ், சர்ச் கட்டிட்டு இருக்குது. சோ சர்ச்சுக்கு சின்ன தொகையில எவ்வளவு நபருங்க உள்ள பொதிக்கிறாங்களோ அவ்வளவு என்ன பண்றாங்க, நீங்க மேல வரி பணம் என்ன, ஏன்னா அவங்க கிட்ட ரெக்கார்ட் இருக்கு, புக் இருக்கு. நாம எப்படி ஒரு புக்கை வச்சு சைன் பண்ணி தான் அனுப்புறோமோ, அவங்க கிட்ட என்ன இருக்குதுங்க, ஒரு புக் இருக்குது. அவங்க அணுகப்படுற ஒவ்வொரு கணக்கு என்ன பண்றாங்க, அவங்க இன்னொரு புக்ல இருக்கிறது மெயின் சர்ச்ல கணக்கு போட்டு லெட்டர் அனுப்புறாங்க, நீங்க இத்தனை நாள் இவ்வளவு செய்யல நீங்க. சோ இனிமேல் நீங்க வரி பணம் கட்டலனா தயவு செய்து அடுத்த யாருமாக உள்ள இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னால முடியாது, டைரக்டா மெயின் ஆபீஸ்க்கு போயிடுங்க. அன்னைக்கு ஒரு தொகை எவ்வளவு இருக்குது தெரியாது, கடைசியா ஒருத்தர் 38,000 ரூபாய் கட்டிட்டு அடுத்த பண்ணிருக்காங்க. என்னங்க நீங்க ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்க, சர்ச்சு தானே அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு ஒரு தொகை இருக்குது. சோ தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, இது வரைக்கும் எத்தனை வருஷம் நீங்க கட்டாத உள்ள இருக்கிறாங்களோ அத்தனை வருஷத்துக்கு கணக்கு போட்டா வாங்கிக்கிறேன். நான் தான் சகோதரத்துல நான் சொல்லிட்டு இருந்தேன், இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க, பொட்டி வாங்கறதுக்காக கொடுத்துட்டு இருந்தீங்க. நான் சொன்ன பொட்டிக்காக நான் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன், எனக்கு காணிக்கிழங்கு எடுத்து ஆசீர்வாதமா தந்தது, எனக்கு ஒரு சீட்டான விஷயத்துக்கு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க, சாரிங்க வேணாம். வேணா வேற எதுனா நீங்க செப்பரேட்டா ஒரு கலெக்ஷன் பண்ணி அது சர்ச்சுக்கு கொண்டு வராதீங்க. என்ன பண்ணுங்க, ஏன்னா அநேகருக்கு என்ன பண்ணா அவங்க இருந்துட்டாங்க, சர்ச்ல ஒரு செக் கொடுங்க, சர்ச்ல இது பண்ணுங்க. நான் சொன்ன காணிக்க பரிசுத்தமான ஒரு காணிக்கிழந்து சீட்டான ஒரு விஷயத்துக்கு நீங்க எப்படி கொடுக்குறீங்க, செய்யாதீங்க வேணாம். என்ன இல்லைங்க அந்த விஷயத்த என்ன பண்ணாதீங்க, சில காரியத்தை பண்ணக்கூடாதுங்க, செய்யக்கூடாது. விசுவாசிக்கிறவங்க பரிசுத்தமானது பாரு, யோசித்து பாருங்க, பைபிள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தின் பணத்தை மறுபடியாக காணிக்க கூட சேர்க்கல, எங்க போய் எடுத்துட்டு போய் போட்டுறாங்க, குயிலுடைய ஒரு இடத்த வாங்கிட்டு அதுக்காக போட்டாங்க. இது வரைக்கும் அதோடைய பேர் பாத்தீங்கன்னா குயிலுடைய அது கலையாகவே மாறிச்சு. விசுவாசிக்கிறவங்க சோ அதெல்லாம் சொல்லிட்டு சில சிஸ்டமேட்டிக் மற்றவங்க பேசுறாங்கனால செய்யாதீங்க வேணாம், நம்ம சிஸ்டமேட்டிக்கா நடக்கும். சோ இனிமேல் யாராலும் கல்லறைகள்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து உங்க வரி பணங்கள் என்ன இருக்குதோ, நீங்க எத்தனை நாட்களாக லிஸ்ட் இருக்குது, உங்க புக் இருக்குது, உங்க பத்தி என்ன இருக்குதுங்க, பேர் இருக்குது, யார் இறங்கி இருக்கிறாங்க அவங்க பேர் இருக்குது. என்னதுங்க இனிமேல் நீங்க போயிட்டு உங்களுக்கு உள்ள இருக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மறுபடியும் நான் சொல்கிறேன், என் சர்ச்சுக்கு மாத்திரம் இல்ல, பெங்களூர்ல இருக்கிற எல்லா சர்ச்சுக்கும் நோட்டீஸ் ஃபார்மா இருக்குது. ஏறத்தாழ 20-25 லட்சம் மோசடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய காரியங்கள் வந்துட்டு இருந்தது. சோ நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன இருக்கிற ரெக்கார்டு சொல்லுங்க, நல்லா பாக்கணும், விசுவாசிக்கணும். சோ மிஸ் பண்ணாதீங்க, கலவைகளை என்ன பண்ணுங்க, நீங்க
உங்களோட வரியில் என்ன பண்ணுங்க, ஒரு கேத்தலிக் சர்ச்ல போனீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க வரி இவருடைய பணம் என்னன்னு சொல்லி. இங்க நம்ம சர்வசாதாரணமா உட்கார்ந்துட்டு நமக்கு வரி பணம் அதெல்லாம் நமக்கு தெரியாது உட்காந்துருக்கோம். இட்ஸ் வெரி சிஸ்டமேட்டிக் ஒன். ஏன்னா உங்களுடைய கலர் ஒரு இடத்தை வாங்கறதுக்கு எத்தனை லட்ச ரூபாய் ஆகுதுன்றாங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு இடத்தை இலவசமா என்ன தோண்டிட்டதுனால உங்க இடத்துல உள்ள போட்டுறாங்க நினைக்கிறாங்க. பின்னால டாக்ஸ் கட்டிட்டு சர்ச் இஸ் பேயிங் சம்திங் ஃபார் இட். விசுவாசிக்கிறவங்க சோ என்னதே நல்ல கவனிக்க முடிய கேட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு August 15th நம்ம சர்ச் வந்துட்டு என்னதுங்க ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்குது. தயவு செய்து உங்களுடைய பேருகளை சேஞ்ச் செய்ய கொடுக்க முடியாது. கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ August 15th ஆகஸ்ட் மாசம் 11 தேதி என்ன இருக்குதுங்க சர்ச்ல ஒரு ஞானஸ்தான ஆராதனை இருக்குது. ஞானஸ்தானத்துக்காக ஆயத்தமா யாராவது இருந்தாலும் சரி சோ ஒரு ஜேம்ஸ் ஐயோட பேரு கொடுத்துருங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்காக பைபிள் இருந்து என்ன செய்வாங்க விளக்கமாக சில காலத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. விசுவாசிக்கிறவங்க சரி உங்களை காணிக்கைகளை வானத்துக்கு நேராக நான் உயர்த்துவேன். ஆண்டு இந்த காணிக்கைகளை 30, 60, 3 மாதம் ஆண்டவரே ஏதோ ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜீசஸ் நேம் உம்மை நம்பி வந்தேன் மத்திய காத்திருப்பது
விசேஷமாக ஆசீர்வதிப்பார்கள். God bless you.